Hello friends, welcome back to Civil Tamil. In the video, warping, cambering, workplane tool eppadi set pandrathu abingiradha paaka porom. Video ku la poradhukku munadi channel subscribe pannadhinga, subscribe pannikonga, kudave bell button click pannikonga. First warping and then cambering id rendum paakalam. Adhukku or steel structure onnu create pannikiran. Column eduthukalam. Adha four sides column create pannirken. Appra beams column create pannikalam. Sides beam create பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ நம்ம டிஃபால்ட்டா நம்ம கிரியேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா ஸ்ட்ரைட் காலம் ஸ்ட்ரைட் பீம் இந்த மாதிரி நமக்கு கிரியேட் ஆகுது டிஃபால்ட் அதுதான் ஓகேங்களா இப்போ நான் ஒரு பீம் எடுத்து அதை டபுள் கிளிக் பண்ணிட்டு கேம்பரிங் வார்பிங் எங்க இருக்கும் அப்படினா இவ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ எந்த பீம் எடுத்தீங்களோ அதல டபுள் கிளிக் பண்ணும்போது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஓபன் ஆகும் இல்லையா அதல கீழ பாத்தீங்களா டிஃபார்மிங் அப்படினு சொல்லி இருக்கும் ஓகேங்களா டிஃபார்மிங்ல warping cambering shortening irukum okay la nama mukkiyama use pandrathu warping and cambering okay la ipo first cambering solli paathom appadina cambering edukaga appadina bend agudillaya ipo or 500 kudukuren appadina modify okay la indha mari curve shape la nammalku venum adude radius nammalku theriyum appadina nama indha cambering use pannom appadina nammalku curve shape la nammalku beam connect aagum okay la aduve இப்போ நீங்க ஒரு -500 கொடுக்கறீங்க அப்படினா இந்த சைடு நமக்கு கிரியேட் ஆகும் ஓகேங்களா டிஃபரன்ஸ் தெரியுங்களா இப்போ இது வந்து கேமரி ஓகேங்களா இப்போ இது ஸ்ட்ரைட் பீம் தான் இத டபுள் கிளிக் பண்ணிட்டு நான் கேமரிங்க சாரி வார்பிங் வந்து 100 கொடுக்கறேன் 1000 கொடுக்கறேன் ஓகேங்களா 1000 கொடுத்தேன் அப்படினா மாடிஃபை கொடுக்கறேன் இந்த மாதிரி நமக்கு கிரியேட் ஆகும் ஓகேங்களா இதுதான் வார்பிங் கேமரிங்க்கு வார்பிங்க்கு டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க இது வந்து ஸ்பைரல் மாதிரி நமக்கு கிரியேட் ஆகும் இது வந்து கர்வ் ஷேப் ஓகேங்களா கேமரிங் அப்படினா கர்வ் ஷேப் இந்த மாதிரி ஸ்பைரல் மாதிரி கிரியேட் ஆச்சு அப்படினா அது வந்து வார்பிங் அப்படினு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அதுவே நீங்க இந்த கேமரிங்ல வார்பிங் கிரியேட் பண்றீங்க அப்படினா 1000 கொடுக்கறேன் ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் இப்படி கிரியேட் ஆகும் ஓகேங்களா நீங்க கர்வ் கொடுத்துட்டு கொடுத்தீங்க அப்படினா அந்த கர்வ் ஷேப்ல மட்டும் தான் கேமரிங் கிடைக்கும் சாரி வார்பிங் கிரியேட் ஆகும் அந்த ஸ்பைரல் கிரியேட் ஆகும் இல்ல கேமரிங் கிரியேட் பண்ணாம நீங்க வார்பிங் மட்டும் கொடுக்கறீங்க அப்படினா டபுள் சைடு நமக்கு x and y டைரக்ஷன்ல ஒரு பின்னல் மாதிரி நமக்கு கிரியேட் ஆகும் ஓகேங்களா இதுதான் நம்ம வார்பிங் அந்த கேமரிங் அப்படினு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ இந்த வார்பிங் கேமரிங் எதனால இப்போ கேமரிங் பாத்தீங்க அப்படினா எங்க யூஸ் பண்ணுவோனா இப்போ ஒரு நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம் அதாவது ஒரு பர்லின் அந்த ரிஜிட் ஃப்ரேம்ல பார்த்தோம் இல்லையா அத இப்போ இது வியூ கிரியேட் பண்றேன் கிரியேட் வியூ கொடுத்துட்டு எல்லா கிரிட் லைன்ஸ் கிரியேட் இப்போ நம்பர் 3 கிரியேட் பண்றேன் ஓகேங்களா ஏனா நம்ம நம்பர் 3 ல தான் நமக்கு காலம்ஸ் இருக்கு ஓகே இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படினா இப்போ பீம் கிரியேட் பண்றேன் இங்க இருந்து இங்க ஓகேங்களா இப்போ பார்த்தோம் அப்படினா நம்ம ரெண்டு ஒரு ரிஜிட் போர்டல் ஃபிரேம்ல இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகும் இப்போ டபுள் கிளிக் பண்ணிட்டு வார்பிங் 0 கொடுத்துறேன் இது ஒரு 500 கொடுக்குறேன் பாத்தீங்களா இந்த மாதிரி நமக்கு ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பிரிட்ஜ்லலாம் பாத்தீங்க அப்படினா அடியில இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப்ல பீம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த கேமரிங் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் கேமரிங் அந்த வார்பிங் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா workplane tool ரொம்ப இம்பார்ட்டன்ட் workplane tool பாத்தீங்க அப்படினா அது நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும் அதாவது இப்போ பாத்தீங்கன்னா workplane tool அப்படினா இதுதான் டிஃபால்ட்டா இந்த மாதிரி தான் இருக்கும் டிஃபால்ட்டா நம்ம பாட்டம்ல தான் இருக்கும் இந்த மாதிரி தான் பிளேஸ் இருக்கும் டைரக்ஷன் மட்டும் மேபி சேஞ்ச் ஆயிக்கலாம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே இதுதான் workplane tool இது நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா இப்போ நான் இந்த ஒரு காலம் பிளேஸ் பண்றேன் ஓகே பீம் நம்ம பிளேஸ் பண்ணும்போது எக்ஸாக்ட்டா பாத்தீங்க அப்படினா நமக்கு இந்த மாதிரி ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ்ல தான் பிளேஸ் ஆகும் ஓகேங்களா சோ இது நம்ம கேமரிங் எடுத்துறலாம் ஜூம் கொடுத்துறோம் ஓகேங்களா பாத்தீங்க அப்படினா ஜூம் பண்ணி பாருங்க இந்த மாதிரி நமக்கு ஐ பீம் இது அப்போ நமக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கு அதுவே
இன்னொரு காலம் ஃபிக்ஸ் பண்றேன் workplane tool எங்க இருக்கும் அப்படினா viewல ஓகேங்களா viewல இங்க workplane இருக்கும் அத ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் ஒரு வேற டைரக்டரி நான் ஃபிக்ஸ் பண்றேன் ஓகேங்களா இந்த வரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் ஓகேங்களா இப்போ நான் view create பண்றேன் இது பாத்தீங்கன்னா இது பெண்டா இருக்கும் நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ நம்ம அந்த workplane tool எந்த மாதிரி டைரக்ஷன்ல வைக்கிறோமோ அந்த மாதிரி தான் நமக்கு அந்த நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய காம்போனன்ட் நமக்கு கிரியேட் ஆகும் இது பாத்தீங்கன்னா டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா இதுல ஹரிசாண்டலா இருக்கும் ஐ வந்து ஐ ஷேப் வந்து திருப்பி இருக்கும் ஓகேங்களா நம்ம workplane tool எங்க செட் பண்றோமோ அந்த டைரக்ஷன்ல தான் நமக்கு காம்போனன்ட் அல்லது பார்ட்ஸ் எதுனாலும் நமக்கு கிரியேட் ஆகும் ஓகேங்களா இப்போ ஒரு காலம் இருக்கு டிட் போய்க்கோங்க பீம் எடுத்து இங்க இருந்து இந்த மாதிரி கிரியேட் பண்றேன் ஓகேங்களா இப்போ இங்க 3D வச்சுக்கோங்க இதை நான் பக்கத்துலேயே காப்பி பண்றேன் காப்பி ஓகேங்களா இப்போ நான் இந்த workplane tool இந்த இடத்துல fix பண்றேன் இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த இந்த பீம் இருக்கு பாத்தீங்களா இந்த டைரக்ஷன் நாம fix பண்ணோம் அப்படினா காப்பி பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும் இப்போ இங்க இருக்கு ஓகேங்களா இப்போ நீங்க காப்பி பண்ணும்போது காப்பி இங்க இருந்து இங்க காப்பி பண்றேன் ஓகேங்களா இப்போ நம்ம காப்பி பண்ணும்போது அதே இதுலயே உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு பீமே எவ்வளவு ஸ்லோப்ல இருக்கோ அந்த ஸ்லோப்லயே உங்களுக்கு கிரியேட் ஆகும் அதாவது நீங்க workplane tool இங்க செட் பண்ணீங்க அப்படினா எந்த ஒரு பார்ட்ல நீங்க செட் பண்ணிட்டீங்களோ அந்த பார்ட்டோட ஷேப் அண்ட் டைரக்ஷன் தகுந்தா போல தான் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா சோ workplane tool தான் ரொம்ப முக்கியம் workplane நீங்க எங்க செட் பண்றீங்களோ அத பொறுத்து தான் நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் பொருந்தும் ஓகேங்களா சோ இது மூணு தான் கேமரிங் வார்பிங் அண்ட் தென் workplane ஓகேங்களா சோ இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ